வணக்கம் மேடம் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் புதல் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அனிதா நமக்கு நினைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் பொதுவாகவே கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னா தும்பல் இரும்பல் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆக மட்டும் இல்லாம கொஞ்சம் சளி பிடிக்கிறது மட்டும் இல்லாம டஸ்ட் கூட வந்துட்டு தும்பல் அதிகப்படியா இருக்கும் காலையில எழுந்த உடனே தும்பலோட தான் ஒரு நாள் தொடங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேர் இருக்காங்க இதற்கான ரீசன் சைனஸ்னு தெரிஞ்சாலும் சைனஸ்க்கு என்ன பண்ண முடியும் ஒரு மாத்திரை போட்டுக்கலாம்ப்பா டக்குன்னு நிறுத்துறதுக்கு ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க மாத்திரைகள் இல்லாம இயற்கை முறையிலே ஒரு கம்ப்ளீட் கியூர் கொடுக்க முடியுமா சைனஸ்க்கு அதை பற்றி சொல்லுங்க ஓகே இப்போது சைனஸ் அப்படின்னு எடுத்தோனவே இப்போ நமக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த தும்மல் தொந்தரவுகள் வந்து நமக்கு இருக்கும் அடுக்கு தும்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு இப்போ காலையில் இப்போ தூங்கி எந்திரிச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து தும்மல் வந்து நமக்கு இருக்கும் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து முறை பதினைந்து முறை அந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து தும் இருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தூங்கி எழுந்திரிச்சோனே வந்து நமக்கு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடாக அந்த தும்மல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் வெயில் வர வர அவங்களுக்கு வந்து அந்த தும்மல் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நமக்கு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய காற்று அறைகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்காக தான் இந்த தும்மல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது நமக்கு குளிர்ந்த காற்று வந்து இப்போ படுதோ இல்லை வந்து பனி காலங்களில் வந்து நமக்கு அந்த சில்னஸ்னாலேயோ இல்லை தூங்கி எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணும்போது இல்லை நார்மலாக ஒரு வாட்டரில் வந்து கை வைக்கும்போது இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தும்மல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஏற்படும் ஜென்ரலாகவே எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியிலேருந்து எதாவது ஒரு ஃபேக்டர்ஸ் வெளியிலேருந்து எதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை வந்து ஒரு டஸ்ட்டோ இல்லை வந்து வேற ஏதாவது நமக்கு ஒவ்வாமையான ஒரு விஷயம் வந்து நமக்கு நம்மளுடைய நேசல் வழியா நம்மளுடைய சுவாசம் வழியா நமக்கு வந்து உள்ள போகும்பொழுது அதை வந்து எலிமினேட் பண்றதுக்காக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு என்ன பண்ணும் இயற்கையாகவே ஜென்ரலாகவே நமக்கு தும்மல் அப்படிங்கிற அந்த விஷயம் மூலமா வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நமக்கு வந்து வெளித்தள்ள ஆரம்பிக்கும் அதுதான் வந்து தும்மல் மூலிமா நமக்கு வந்து வெளிப்படுத்தும் இப்போ நார்மலாக நல்ல ஹெல்தியாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உள்ளே போகக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு இரண்டு தும்மல் ஒரு தும்மல் வந்து விடும்போதே அது வந்து நமக்கு அந்த உள்ளே போகக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக எலிமினேட் ஆகிடும் அப்படி இல்லை நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்குது நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுடைய நேசல் நம்மளுடைய சுவாச மொழியாக வந்து நம்முடைய சுவாச குழாய்கள்லையோ இல்லை நம்மளுடைய முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகள்லையோ போயிட்டு அங்கே போய் வந்து அதை தங்கி அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயர் அந்த ஜவ்வு போன்ற பகுதியை போய் இரிட்டேட் பண்ணி நமக்கு ஒரு விதமான கோழைத்தன்மை வந்து ஏற்படுத்துது கோக்குற தன்மையை வந்து ஏற்படுத்தி நமக்கு இந்த சளி தொந்தரவுகளை வந்து பெரும்பாலும் வந்து ஏற்படுது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜென்ரலாக வந்து நமக்கு மழை காலங்களில் இப்போ வந்து பனிக்காலங்களில் வந்து நமக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து சளி பிடிக்கும் அது வந்து சப்சீடாக ஆரம்பிச்சிடும் அப்போ வெயில் காலங்கள் வந்து வரும்போது அவங்க வந்து நார்மலாக இருப்பாங்க இந்த சீசனிங் வந்து மாறும்பொழுது கிளைமேட் சேஞ்ச் வந்து நமக்கு மாறும்போது ஒரு சில பேருக்கு வந்து சளி பிடிக்கும் இல்லை ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து சளி இருந்துகிட்டே இருக்கும் அது வெயில் காலமாக இருக்கட்டும் இல்லை வந்து மழைக்காலங்களாக இருக்கட்டும் வந்து தொடர்ந்து வந்து எப்பொழுதுமே வந்து நமக்கு மூக்கிலேருந்து வந்து தண்ணி குட்டுற பிரச்சனை தும்மல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரலாகவே இப்போ ஒரு ஒன் இயர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு இரண்டு முறை மூன்று முறை வந்து நமக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு பர்சன்ஸை பொறுத்து நம்மளுடைய வெளியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ஃபேக்டர் பொறுத்தும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் பொறுத்தும் நம்மளுடைய கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும் இல்லை நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான ஒரு விஷயங்கள் வருது அப்படின்னா அதை வந்து வெளித்தல்றதுக்கான இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு ப்ராப்பராக இல்லை ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னாலும் இதை தொடர்ந்து இந்த மாதிரி நமக்கு இந்த சளி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு சைனஸில் வந்து நமக்கு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா இப்போ சைனஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் என்னென்னு புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய காற்று அறைகள் அந்த அறைகளில் வந்து காற்று மட்டும் ஏர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ வெளியிலேருந்து போகக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டு அதை வந்து அந்த காற்று அறைகளை போயிட்டு நமக்கு இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தி நமக்கு வீக்கத்தையோ இல்லை நீர்கோக்குற தன்மையோ ஏற்படுத்துறத நம்ம சைனசைட்டிஸ் பீனிசம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து பீனிசம் நீர்கோவை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அந்த காற்று அறைகள்ல நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து சேர்ந்து நாட்பட்டு தொடர்ந்து இருக்கும்போது நமக்கு நிறைய தொந்தரவுகள் வந்து ஏற்படுத்துது அதுதான் வந்து நம்ம பீனிசம் சொல்றோம் இப்போ அந்த மாதிரி சைனசைடிஸ் பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தொடர்ந்து வந்து இப்போ சொன்ன மாதிரி அடுக்கு தும்மல் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தூங்கி எந்திரிச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான அரிப்புகள் வந்துருக்கும் நம்மளுடைய கண்கள்லையும் மூக்கு பகுதிகளிலையும் வந்து அரிப்பு எப்பொழுதுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து மூக்கு அடைப்பு வந்து ஏற்பட்டுட்டு வாய் வழியாக வந்து மூச்சு விடுவாங்க இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து தும்மல் ஏற்படுது அப்படின்னா அதற்கான அந்த தும்மலை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது ரன்னிங் நோஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சளி தொந்தரவுகள் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போது அது வந்து ரன்னிங் நோஸ் வந்து ஸ்டாப் ஆகும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு அந்த மூக்கு பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த கோழை வந்து நமக்கு அடைக்கும்பொழுது அந்த சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு சுவாசம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் ரெண்டு நேசலுமே ஒரு சில பேருக்கு வந்து அடைப்புகளை வந்து ஏற்படுத்தி சுவாசம் பண்ண முடியாமல் இருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு சைடு மட்டும் வந்து நமக்கு மூக்கு அடைப்புகளை வந்து ஏற்படுத்தும் இன்னொரு சைடு வந்து நார்மலாக ப்ரீத் பண்ணுவாங்க இது மாறி மாறி வந்துடுது இருக்கும் இந்த மாதிரி அந்த மூக்கு அடைப்புகள் வந்து இப்போ குறைக்கணும் நமக்கு சுவாசம் வந்து ப்ராப்பராக இல்லை அங்கே சதை வளர்ச்சிகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு ஒரு சில ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நமக்கு இந்த சளி தொந்தரவுகளால் உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய அந்த வெளியில் தெரியக்கூடிய அறிகுறிகளான அந்த தும்மல் மூக்குலேருந்து தண்ணி கொட்டுற விஷயம் அடுத்து மூக்கடைப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து வெளியிலேருந்து அந்த அறிகுறிகள் மட்டும் குறையிறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்காது இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தலைபாரம் ரொம்ப இருக்கும் தலைவலி இருக்கும் அதற்கான மருத்துவ முறைகள் மட்டும் டேப்லெட்ஸ் மட்டும் அப்பப்போ வந்து வாங்கி போட்டுப்பாங்க அந்த மாதிரி அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்காது ஆனால் நம்மளுடைய சைனசைட்டிஸில் நமக்கு அந்த முகப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்று அறைகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னாலே அதை தொடர்ந்து வரக்கூடிய நமக்கு அதை வெளித்தல்றதுக்கான ஏற்படக்கூடிய அந்த தும்மல் மூக்களை தண்ணி கொட்டுற மாதிரியான தொந்தரவுகள் மூக்கடைப்புகள் இதெல்லாமே வந்து ஈஸியா வந்து குறைய ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து உள்ள வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து தேங்கியே பொழுது நம்ம வெளியில இருக்கக்கூடிய அறிகுறிகளுக்கு மட்டும் மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இம்யூன் சிஸ்டம் ரொம்ப லோவாக இருக்கும்போது நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு ப்ராப்பராக வெளித்தள்ள முடியாமல் நமக்கு உள்ளேயே தேங்கி இருக்கும்போது இந்த சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வாமையான விஷயம் இப்போ வந்து வெளியிலேருந்து ஏதாவது ஒரு டஸ்ட்டு வருது இல்லை ஒரு தூசியில் நம்ம வந்து போகிறோம் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புகையில் வந்து போகும்போது இல்லை வந்து நமக்கு ஏதாவது வந்து நமக்கு இப்போ அனிமல்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஹேர்ஸு இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாசனை திரவியங்கள் பெர்ஃப்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணும்பொழுது இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது வந்து பெயிண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எந்த கெமிக்கலான விஷயங்கள் இது எதாவது ஒரு ஒரு சில உணவுப் பொருட்கள் வந்து நீர் காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரி நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான விஷயங்கள் வந்து நமக்கு எடுக்கும் பொழுதும் இந்த கோழைகள் வந்து நமக்கு தொடர்ந்து லைஃப் லாங் வந்து அந்த சைனஸ் கேவிட்டிலேயே வந்து தேங்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும் அப்போ அந்த அறிகுறிகளுக்கு மட்டும் மருத்துவம் எடுக்காமல் எதனால நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படுது இப்போ ஏதாவது டஸ்ட் அலர்ஜினால் ஏற்படுதால இருக்குது இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அதனால் நமக்கு வந்து தொந்தரவுகள் ஏற்படுதா உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேக்கம் இருக்குது அதை வந்து வெளியேற்றும் இந்த மாதிரி எதனால் நோய்க்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம சமநிலைப்படுத்துறதுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து வெளியேற்றுறதுக்குமான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்போ சைனசைட்டிஸ் இந்த பீனிசம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வீட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆரம்ப நிலையில் ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த மாதிரி வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுக்கிறது எப்படி வந்து இப்போ ஜென்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ஷேவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுற மாதிரி டெய்லி வந்து மோஷன் எப்படி நம்ம வந்து வெளியேற்றுறோமோ யூரின் வந்து எப்படி வந்து பாஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய நேசல் கேவிட்டி நம்மளுடைய மூக்கு துவார பகுதிகளையும் நம்ம வந்து கிளீன் பண்ணணும் அதாவது நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணி நான் அந்த நேசல் பகுதியை வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கணும் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த சைனஸ் தொந்தரவுகளோ இல்லை வந்து நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷனும் நமக்கு வந்து அங்கே போய் இரிட்டேட் பண்ணி நமக்கு தேக்கத்தை வந்து ஏற்படுத்தி நமக்கு தொந்தரவுகளை வந்து அதிகப்படுத்தாமல் இருக்கும் இப்போ இந்த நசியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த மூக்கில் இருக்கக்கூடிய கழிவுகள் தேங்கி இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம டெய்லி வந்து மோஷன் போகிறோமோ அதை மாதிரி நம்ம ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீட்லேயே கிடைக்கக்கூடியது நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது வந்து நம்மளுடைய நேசல் பகுதியை வந்து நம்ம கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு தும்பை பூ வந்து எடுத்துக்கலாம் பூ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு முப்பது அளவுக்கு வந்து நம்ம அதை எடுத்துட்டு ஒரு காட்டன் டவலில் வச்சு நல்லா வந்து பிழிஞ்சிட்டு அதுலேருந்து நம்ம ஒரு முப்பது பூ எடுத்தோம் அப்படின்னால நமக்கு ஒரு டூ டிராப்ஸ் தான் வரும் அந்தளவுக்கு குட்டி குட்டியாக அந்த பூ வந்து வெள்ளை நிறத்தில் வந்திருக்கும் அந்த பூவை எடுத்து நல்லா நம்ம பிழிஞ்சிட்டு அந்த சாறு வந்து நம்மளுடைய ரெண்டு நேசல் பகுதிகளிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு டிராப்ஸ் வந்து நம்ம விட்டு நல்லா ஸ்னீஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஆல்ரெடி வந்து நமக்கு சைனஸ் தொந்தரவுகளாக இருக்கட்டும் இல்லை வந்து காமன் கோல் ரிப்பீட்டடாக நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டுட்டே இருக்குது இல்லை ஒரு நார்மலான பர்சன் அப்படின்னா கூட இந்த தும்பைப்பூ வச்சு நம்ம ஒரு ஒன்றரை மாதத்திற்கு ஒரு முறை அதாவது நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம நேசல் பகுதியை வந்து கிளியர் அவுட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ரிப்பீட்டடாகவும் திரும்ப திரும்ப நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி வந்து சைனஸ் தொந்தரவுகள் நமக்கு உள்ள வந்து ரொம்ப நீர் வந்து தேங்கியே இருக்கு ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைனஸ் கேவிட்டி இருக்கக்கூடிய முகப்பகுதிகளில் நம்மளுடைய கண்ணுக்கு கீழே நெற்றி பகுதி நம்மளுடைய மூக்கு துவாரங்களுக்கு சைடில் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனஸ் கேவிட்டில இருக்கும்போது அங்கே உள்ள வந்து நீர் கோத்து இருக்கும்போது வீக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் முகமே வந்து ஒரு விதமான அஹ் வீக்கத்தோடு இருக்கும் தொட்டோம் அப்படின்னா நமக்கு விதமான வழிகள் வந்து இருக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸு தலைபாரம் தலைவலி உள்ள வந்து நமக்கு நீர் கோர்த்திருக்கும் போது அதை வந்து நம்ம எலிமினேட் பண்றதுக்கு வீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ ஹாட் வாட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நொச்சி துளசி கற்புறவழி இந்த மாதிரி இலைகள் வந்து போட்டுட்டு ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைனஸ் கேபிட்டல் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் அங்கே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு நம்ம வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த முகப்பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் நமக்கு அங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து ஈஸியாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் தலைபாரம் தலைவலி இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்து வந்து இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து நாட்பட்டு இருக்கும்பொழுது நமக்கு அந்த மூக்கில் வந்து அடைப்புகள் வந்து நமக்கு ஏற்படுது அங்கே வந்து நமக்கு ஒரு விதமான கோழைகள் வந்து சேருறது தான் நம்ம வந்து சதை வளர்ச்சின்னு சொல்கிறோம் அப்போ அந்த சுவாசம் வந்து நமக்கு உள்ளே போக முடியாத அளவுக்கு அந்த கோழை வந்து சேரும் சேரும்போது நமக்கு ஒரு விதமான தடையை வந்து ஏற்படுத்துது அதை வந்து நம்ம நல்லா ஃப்ரீ பண்ணணும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நேசல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில புகை முறைகள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ ஈஸியாக கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விராலி மஞ்சள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வந்து வாங்கிட்டு நம்ம வந்து விளக்கண்ணையில் வந்து நல்லா அந்த மஞ்சளை வந்து டிப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃப்ளேமில் காமிச்சோம் அப்படின்னா ஒரு விதமான புகை வந்து நமக்கு எழும்ப ஆரம்பிக்கும் அது வந்து நம்மளுடைய ரெண்டு நேசல் பகுதிகளையும் நம்ம வந்து மைல்டாக அந்த புகையை வந்து நம்ம உள்ளிழுத்து வெளியே விட்டோம் அப்படின்னாவே நம்ம அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி புகை இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இது கூட வந்து திரிமுறைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து எப்படி வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு காடா துணி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காட்டன் டவல் வந்து நம்ம எடுத்துகிட்டு அதில் வந்து சுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் கிராம் வந்து சுக்கு எடுத்து தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த காட்டன் டவலில் அந்த காடா துணியில் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணணும் அதாவது நிழல்லையே வந்து உலர்த்தி ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி ஒரு திரி மாதிரி வந்து நம்ம திருச்சி அதையும் வந்து நம்ம ஃப்ளேமில் காமிச்சோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஒரு புகை வந்து எழும்ப ஆரம்பிக்கும் அதையும் வந்து நம்மளுடைய நேசல் பகுதியில் வச்சு நல்லா இன்ஹெல் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு அந்த நம்மளுடைய மூக்கு தண்டுவட பகுதியில் ஏற்பட்டக்கூடிய சதைய வளர்ச்சியாக இருக்கட்டும் இல்லை நமக்கு சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து இந்த வகைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுது இந்த சுக்கு திரி வச்சு நம்ம அந்த புகையை வந்து நம்ம இன்ஹெல் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு இப்போ வேது பிடித்தல் முறை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம் அந்த புகையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ சொன்ன மாதிரி விராலி மஞ்சள் புகை வந்து ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம் இந்த திரிவகைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம வீட்டில் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் எடுக்காமல் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆவிப்பிடித்தல் முறையோ இல்லை வந்து புகை திரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வீட்டிலே வந்து பண்ணும்பொழுது நமக்கு வெளியில் ஏற்படக்கூடிய அந்த தும்மலை குறைக்கிறதுக்கோ இல்லை வந்து மூக்கிலேருந்து வரக்கூடிய அந்த நீர் வந்து நமக்கு குறைக்கிறதுக்கோ நம்ம வந்து இந்த இந்த வழிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றும்போது நமக்கு ஈஸியா வந்து நம்மளுடைய இந்த மாதிரி ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம சித்த மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சைனஸ் தொந்தரவுகள் எல்லாமே நமக்கு ஈஸியா வீட்லயே வந்து நம்ம நார்மல் கொண்டுக்கலாம் அப்படி இல்லை நாட்பட்டு வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலையில் வந்து நம்ம உள்ளுக்கும் ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து எடுத்து வெளியில் எக்ஸ்ட்ரலாகவும் வந்து நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில வறுமை சிகிச்சைகளும் நம்ம எடுத்துக்கும் பொழுது இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த நசியம் வந்து நம்ம நார்மலாக இருக்கிற பர்சன்ஸாக இருக்கட்டும் இல்லாமல் ஆரம்ப நிலையில் இருக்கிற பர்சன்ஸாக இருக்கட்டும் நம்ம ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம வீட்லேயே வந்து நம்ம அந்த கேவிட்டியை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு தொடர்ந்து இருக்காது இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு சைனஸ்னால் ஏற்படக்கூடிய நமக்கு மூக்கில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கட்டும் இல்லை அதை தொடர்ந்து நாட்பட்டு போக போக அடுத்து லோயர் ரெஸ்பிரேட்டரி அட்டாக்ல ஏற்படக்கூடிய ஆஸ்துமா தொந்தரவுகள் பீசிங் தொந்தரவுகளுக்காக இருக்கட்டும் நம்ம ஒரு குறிப்பிட்ட கால அளவு உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து சமநிலைப்படுத்துற மாதிரி ஒரு சில உணவு பழக்க வழக்க முறைகளும் ஒரு சில லைஃப் ஸ்டைலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம ஒரு த்ரீ to சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ப்ராப்பரா மருந்து முறைகளை எடுத்துக்கணும் அப்படினாவே இந்த சைனசைடிஸுக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத்திரைகளோ இல்ல நேசல் ஸ்ப்ரேவோ வந்து யூஸ் பண்ணாம ஒரு குறிப்பிட்ட கால அளவு முழுமையா வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் இங்கஷுல ஃபர்ஸ்ட் காலேஜ் இணைப்ல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன good morning madam எங்க பொண்ணு கேக்கனீங்கம்மா டா ஓகேமா உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா நான் பெங்கால் மாவுட்டல இருந்து பேசறேன் மேம் உங்க மகளோட வயசு என்னம்மா

சரிங்கமா இப்போ அவங்களுக்கு சிசேரியன் பண்ணீங்களா இல்ல நார்மல் டெலிவரிங்கா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் மேடம் சரிங்கப்பா இப்ப ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்களா ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்களா ஆமாங்க மேடம் ஃபீட் பண்றாங்க அடுத்தம்னா அந்த எடு பண்ண வலிக்கிறது மேடம் பின்னாடி சரிங்கமா ஓகே இப்போ நமக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படினா ஜெனரலா பெண்களுக்கு வந்து நமக்கு இப்போ நம்ம வந்து கன்சியூவ் ஆகிட்டு டெலிவரி ஆகுது அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அது கூட நமக்கு இப்போ நம்மளோட இடுப்பு எலும்புகள் வந்து நமக்கு நமக்கு ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது நமக்கு டெலிவரி ஆகும்போது நமக்கு விரிஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு நார்மல் பொசிஷனுக்கு வரும் ஆல்ரெடி வந்து அதனாலேயும் நமக்கு வந்து வழிகள் இருக்கும் ஸ்ட்ரெயினாலே நமக்கு வந்து வழிகள் இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சத்து குறைபாடுகள் இருக்குது நம்ம ஃபீட் இருக்கோம் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம உணவு முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு பேக் பெயின் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும் இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தரம் கொடுங்க அப்போ அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக வந்து உணவு எடுத்துக்கணும் இப்போ வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து தொடர்ந்து வந்து விட்டமின்ஸ் மாத்திரைகள் இதெல்லாம் வந்து மினரல்ஸ் இதெல்லாம் எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க அதெல்லாமே வந்து எடுத்துக்கோங்க அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கால்சியம் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க அடுத்து வந்து இரும்புச்சத்து உள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த எலும்புகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு உளுந்து வந்து நிறைய வந்து உணவில் சேர்த்துக்கலாம் அது இப்போ அந்த மாதிரி வந்து நான் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த போன்க்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசிலுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வலிகள் வந்து நமக்கு ஏற்படாமல் ஒரு டைட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து வலிகள் வந்து இல்லாமல் இருக்கும் இப்போ கருப்பு உளுந்து வந்து நிறைய வந்து உணவில் சேர்த்துக்க எடுத்துக்கோங்க இப்போ வீக்லி ஒன்ஸோ இல்லை டுவைஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸ் வந்து பெருசாக வந்து நீங்க எடுத்துக்க வேண்டாம் இப்போ வந்து வலிகள் இருக்கு அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி வந்து வெளியில எக்ஸ்ட்ரலாக வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இதை மாதிரி வச்சு ஒத்திரம் வந்து கொடுத்துக்கோங்க அது கூட உள்ளுக்கு வந்து நல்லா ப்ராப்பராக சத்தான உணவு முறைகள் வந்து கொடுத்தீங்க கால்சியம் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே இந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் இப்போ ஃபீட் பண்ணுறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மூன்று முறை வந்து நம்ம ஃபுட் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்க ஆறு முறை வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஃபுட் எடுத்துக்கணும் நல்ல சத்தான உணவு முறைகளாக நல்லா பழங்கள் ஃப்ரூட்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வந்து நிறைய சேர்த்துக்கோங்க அடுத்து முருங்கைக்கீரை வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கலாம் அது எடுத்துக்கும் போது நமக்கு இந்த மாதிரி அந்த முருங்கைக்கீரை வந்து எடுத்துட்டு அது கூட அந்த ஈர்க்கு இருக்கு இல்லையா அந்த குச்சோட சேர்த்து நீங்க கஷாயம் மாறியோ இல்லை வந்து சூப்பாவோ வந்து நீங்கள் வந்து வீக்லி டுவைஸ் அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பேக் பெயின் எலும்புகள் ஏற்படக்கூடிய வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுவும் வந்து ஒரு வாரத்திற்கு ஒரு இரண்டு முறை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பூண்டு வந்து நிறைய வந்து எடுத்துக்கணும் இப்போ ஃபீடிங்கும் நல்லா கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த வலிகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும் பூண்டு வந்து டெய்லி ஒரு பத்து பல் வந்து பூண்டு எடுத்துகிட்டு நீங்கள் பாலில் வந்து வேக வச்சு அந்த பாலோட அந்த பூண்டு வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து பால் சுருக்கிற தன்மையும் நமக்கு அதிகமாகும் இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய வலிகளும் வந்து குறைய ஆரம்பிக்குமா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ த்ரீ மந்த்ஸ்க்கு பேபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அம்மாவுக்கு வந்து நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ரொம்ப நேரம் ஈரத்தில் வந்து இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கணும் அவங்களுக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து குழந்தைகளுக்கு வந்து நமக்கு ஃபீட் பண்ணுறதுனால வந்து சளி தொந்தரவுகள் ஏற்படும் அது மாதிரி மோஷன் வந்து ப்ராப்பராக வந்து போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கணும் அவங்களுக்கு இப்போ வந்து உள்ளுக்கு வந்து பெருசாக நீங்கள் எதுவும் எடுத்துக்க வேண்டாம் இப்போ வசம்பு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை வந்து நீங்கள் தேனில் வந்து நல்லா உரசி அதாவது வசம்பை வந்து நல்லா உரசிட்டு தேனில் வந்து குழைச்சி அந்த நாக்கு பகுதிகளை நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க அந்த சளி தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து மோஷன் வழியாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் அந்த வசம்பும் தேனும் நீங்கள் வந்து நாக்கில் அப்ளை பண்ணும்போது வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்லாட்னா கோகனட் ஆயில் வந்து எடுத்துட்டு அது லைட்டாக ஹீட் பண்ணிட்டு பூங்கர்புறம் ஆட் பண்ணி நெஞ்சு பகுதிகளில் முதுகு எல்லாம் வந்து அப்ளை பண்ணி விடுங்க உள்ளே இருக்கிற கோழை வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பெருசாக நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லாம நெக்ஸ்ட் இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ

ய்யா பிபி வந்து கரெக்டா இருந்தது நாங்க இருந்துச்சுமா சரிங்கய்யா இப்போ வந்து ஓரளவு வயிறு புண்ணு குறைஞ்சிருச்சு இப்போ என்னன்னா வாய் கசப்பு மட்டும் அப்படியே இருந்துகிட்டே இருக்குமா சரிங்கய்யா அப்புறம் லைட்டா கொஞ்சம் தள்ளுற மாதிரி ஓகே

வெறு வயசுல கூட சில சமயம் பெரிய பெரிய ஆப்பமா வரும் சரிங்கய்யா ஐயா அப்புறம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ஜிம்முன்னு இருக்கும் அப்புறம் நல்ல பெரிய பெரிய ஆப்பமா இருந்தா அப்புறம் வயிறு கொஞ்சம் குறையுது அந்த உபசமா இருக்கிறது சரிங்க ஆனா பசியெல்லாம் நல்லா எடுக்குதுமா ஓகேங்க ஐயா இப்போ நீங்க சுகர் லெவல் வந்து நீங்க சொன்ன அளவுகளும் ப்ரெஷர் லெவலும் உங்களுக்கு வந்து நார்மலா தான் இருக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு ஒரு சில பேருக்கு வந்து மோஷன் வந்து போகும் ஆனால் வந்து நமக்கு வயிற்றில் வந்து கேஸ் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வந்து ஏப்பம் இந்த மாதிரி தொந்தர்கள் வயிறு உப்புசம் இந்த மாதிரி தொந்தர்கள் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருக்கும் நமக்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து நமக்கு இன்னும் வந்து அதிகமாகாமே நம்ம வந்து பார்த்துக்கணும் கேஸ் திரும்ப திரும்ப நமக்கு அதிகமாக சேர்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா இப்போ மருத்துவ மருந்து மருத்துகள் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போதும் திரும்பவும் நமக்கு கேஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த புண்களில் போய்ட்டு இந்த கேஸ் போயிட்டு இரிட்டேட் பண்ணும்போது இன்னும் புண்கள் வந்து அதிகமாகும் வயிற்றுப் பகுதிகளில் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புண்களுடைய இது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அதனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மோஷன் வந்து ஃப்ரீயாக ஃபுல்ஃபில்லாக வந்து போறீங்களா ஒரு நாளைக்கு வந்து ஒரு இரண்டு முறை வந்து முழுவதுமாக வந்து மோஷன் நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து வெளியேறுதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க அது கூட வந்து நமக்கு கேஸ் வந்து சேராமல் இருக்கணும் இப்போ வந்து ஃபுட்டு எடுத்தோன்னே வயிறு வந்து உப்புசம் கொஞ்சம் நேரம் போக போக அந்த ஏப்பம் தொந்தரவுகள்லாம் நமக்கு ஃப்ரீ அந்த உப்புசம் வந்து குறையுது அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ணணும் இப்போ வீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கேஸ்டைட்டிஸ் வந்து குறையிறதுக்கும் ப்ளஸ் அந்த வயிறில் ஏற்படக்கூடிய அந்த உப்புசம் எரிச்சல் இதெல்லாமே வந்து குறையிறதுக்கு சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் ஓமம் இந்துப்பு கருஞ்சீரகம் இது மட்டும் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க சமையல் எடுத்துக்கலாம் எல்லாமே இது வந்து அஷ்டச்சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொருட்கள் வந்து நீங்கள் தனித்தனியாக கூட வாங்கி நீங்கள் வந்து பொடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அஷ்டச்சூரணம் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து வாங்கிட்டு மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி ஒரு டூ கிராம் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து செரிமானம் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும் வயிற்றில் சேரக்கூடிய கேஸ் வந்து நமக்கு சேராமல் ப்ராப்பராக வந்து டைஜஷன் நடந்து உங்களுக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் இது கூட ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலாவரை பொடி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நைட்டு வந்து ஒரு த்ரீ கிராம் வந்து ஹாட் வாட்டரில் அந்த நிலாவரை பொடி மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் எடுங்க உங்களுக்கு மோஷன் அந்த குடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு கேஸும் வந்து அந்த நிலாவாரை பொடி வந்து சேராமல் வந்து பார்த்துக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க வயசில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து நல்லா ஆற ஆரம்பிக்குது கேஸ் வந்து ஃபார்மேஷன் வந்து இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த தொந்தரவுகள்லாம் குறைய ஆரம்பிச்சுருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட சேலம்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு எந்த அளவுக்கு வந்து உடலில் வந்து வாதம் அதிகமாக இருக்குது எதனால் வந்து புண்கள் வந்து ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ முறைகள் கொடுப்பாங்க இப்போ நம்மளோட மருத்துவமனையில் இந்த மாதிரி நமக்கு கேஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் நமக்கு உடல் பகுதிகளில் பகுதியில் இருக்கக்கூடிய அல்சர் தொகுகளும் ஒரு த்ரீ டு சிக்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் எடுத்தோம் எந்த அளவுக்கு நமக்கு அந்த புண்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து புண்கள் வந்து ஆடுறதுக்கு அப்பப்போ மட்டும் நீங்கள் மாத்திரைகள் எடுக்கிறீங்க இல்லை வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு அப்பப்போ மட்டும் நீங்கள் மருத்துவ முறைகள் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும்போது இந்த தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் நேரில் கூட போய்ட்டு உங்கள் ஆலோசனைகள் வந்து பெற்றிருக்கலாம் சார் நன்றி சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால் ஓகே நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் வந்து சைனஸ் பற்றி இருக்கோம் ஸோ சைனஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போது டூ மினிட்ஸ் லைட்டில் வெயிட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தெளிவாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கால் பண்ணும்போது டிவி போல கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க சைனஸ் பற்றி பேசிகிட்ருக்கும் போது வந்துட்டு பொதுவாகவே நம்ம ஏதோ சாப்பிட்ருக்கோம் அதனால தான் நமக்கு ஒரு அலர்ஜி ஏற்பட்டுருக்குன்றது எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ என்ன மாதிரியான உணவுலாம் நம்ம நிச்சயம் எடுத்துக்கலாமா ஓகே இப்போது சைனஸ் அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளே வந்து நம்ம தேங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது எந்த உணவுகள் வந்து நமக்கு எடுக்கும் பொழுது நமக்கு கோழைகள் வந்து சேர மாதிரி இருக்கோ அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தவிர்க்கணும் இப்போ இன்னும் வந்து நம்ம அந்த இன்ஃபெக்ஷன் கோழைகள் வந்து சேர்கிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கும்பொழுது இன்னும் அந்த கழிவுகள் வந்து நமக்கு தேக்கங்களை வந்து அதிகப்படுத்தி நமக்கு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும் இப்போ பொதுவாகவே வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சைனஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு பி உடல்ல வந்து பித்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக தான் நமக்கு தலைப்பகுதிகளில் வந்து நமக்கு நீர் கோக்க ஆரம்பிக்குது இப்போ ஏதாவது வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ இல்லை ஒரு ஐஸ்கிரீம்ஸோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர் சார்ந்த காய்கறிகளோ எந்த மாதிரியான அந்த நமக்கு அந்த கோழையை வந்து உருவாக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு உடல்ல வந்து அந்த கபத்தை அதிகப்படுத்தக்கூடிய குளிர்ச்சி அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து நம்ம எடுத்தோம் இல்லை வந்து குளிர்ச்சியான ஒரு கிளைமேட் வந்து நமக்கு மாறுது நமக்கு உடல்ல வந்து உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது குளிர்ந்த கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம தான் இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பால் பொருட்களை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம் நம்ம அந்த பால் பொருட்கள் எடுக்கும் பொழுதும் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் வந்து நமக்கு குடல்ல வந்து நமக்கு க அந்த கோழை வந்து சேர்ந்து நமக்கு இந்த சளி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து குளிர்ச்சியான விஷயங்கள் கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது கபம் சார்ந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கும் போதும் ஒரு சில கிளைமேட் சேஞ்ச் வந்து நமக்கு ஏற்படும் பொழுதும் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் பொதுவாகவே நமக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இம்யூன் சிஸ்டமும் வந்து நார்மலாக இருக்கும் நார்மலாக வந்து நம்ம இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி உடலில் வந்து நம்ம வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூடு நாடிகளில் நமக்கு பித்தம் வந்து நம்ம ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கணும் இப்போ நமக்கு நார்மலாக இருக்கிற பர்சன்ஸ் வந்து நமக்கு குளிர்ச்சியான விஷயங்கள் எடுத்தால் கூட நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படாது ஆனால் உடல்ல வந்து நமக்கு உஷ்ணம் அதிகமா இருக்கும்போது நம்ம கபம் சார்ந்த விஷயங்கள் குளிர்ச்சியான விஷயங்கள் எடுக்கும்போது நமக்கு சளி தந்தூல் ஏற்பட்டு அதை தொடர்ந்து நாட்பட்டு போகும்போது அது வந்து சைனஸாவோ இல்லை வந்து ஆஸ்துமாவோ நமக்கு வந்து மாற ஆரம்பிக்குது இப்போது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு பொதுவாகவே சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கணும் ஆல்ரெடி இல்லை வந்து சைனஸ் இருக்கு இல்லை ஆஸ்துமா இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படியே இப்போ சொன்னேன் இப்போ சொல்லக்கூடிய அந்த பொடி வந்து நம்ம வீக்லி ஒன்ஸோ டுவைஸோ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் உள்ள தேங்கிருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் வெளியேற்றும் நமக்கு வந்து சளிகள் வந்து நமக்கு ஏற்படாமையும் நம்ம வந்து பார்த்துக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு நாட்டு மருந்து கடைகள்ல பாத்தீங்க அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி நிலாவாரை கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் தாலிசப்பத்திரி லவங்க பத்திரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இதெல்லாமே சமளவு வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையிலயும் நைட்டும் வந்து ஒரு த்ரீ கிராம் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம் வீக்லி ஒன்ஸோ இல்லை வந்து வீக்லி டுவைஸோ வந்து ஒரு டூ டேஸ் அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது நமக்கு நம்மளுடைய சைனஸ் கேவிட்டியாக இருக்கட்டும் நம்மளுடைய சுவாச பாதையில் இருக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கட்டும் இல்லை நமக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சளி தொந்தர்கள் வந்து ஏற்படும்பொழுது அது வந்து நமக்கு நமக்கு தொண்டை பகுதிகளில் அது வந்து வெளிப்படுத்தும் இருமல் மூலியமாக நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் ஒரு சில பேர் அதை வந்து வெளிப்படுத்தாமல் எக்ஸ்பெல் பண்ணாமல் உள்ளேயே வந்து விழுங்க ஆரம்பிப்பாங்க அது வந்து நாட்பட்டு போக போக நமக்கு குடலில் வந்து தேங்கி நமக்கு அங்கேயும் வந்து இந்த க கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு நிறைய டியூபர்க்ளோசிஸ் கண்டிஷன் இன்டெஸ்டைன் டியூபர்க்ளோசிஸ் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் ரிப்பீட்டடாக வந்து நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது இல்லை ஆல்ரெடி வந்து நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கிற பேஷண்ட்ஸ்லாம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த நிலாவறை சுக்கு மிளகு கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் தாலிசப்பத்திரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு நம்ம பொடி பண்ணிவிட்டு வீக்லி வாரத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ அந்த பொடி வந்து நம்ம தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும்போது நமக்கு ரிப்பீட்டடாக நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படையாமையும் ஒவ்வொரு முறையும் நம்ம த குடலில் தேங்கியிருக்கக்கூடிய நம்மளுடைய நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து ஈஸியாக நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும் நமக்கு தொடர்ந்து வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படாமையும் இந்த பொடி வந்து நம்ம எடுத்துக்கும்போது நமக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ குழந்தைகளா இருந்தாங்க அப்படின்னா ஒரு டூ கிராம் வந்து நம்ம ஹாட் வாட்டர்லயோ அப்படி இல்லைனா தேன்ல வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம் இப்போ பெரியவங்களா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஐந்து கிராம் வந்து இந்த பொடியை வந்து நம்ம ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும் இருந்துச்சு ரிப்பீட்டடாக இருந்துச்சு அப்படினால நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஓகே நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன மேடம் என் பேர் ரமேஷ்ங்க வேலூர் மாவட்டம் ஓகே இது யாருக்கான கேள்வி சார் எனக்காகவும் மேடம் உங்க வயசு வயசு 40 ஆகும் மேடம் ஓகே ஃபைன் சார் உங்க கேள்வி என்ன சார் கேட்கலாம் டாக்டர் அனிதா நேபில் தான் இருக்காங்க வணக்கம் சார் சொல்லுங்க வணக்கம் மேடம் சொல்லுங்க மேடம் சாப்பிடுறது நல்லா சாப்பிடுறங்க ஓகே ஆனா ஜீரண சக்தி ஆக மாட்டேங்குது மேடம் ஓகே ஆஹ் ஜீரண சக்தி அதிகமா ஆகாம சாப்பிட்டோமோ மறுபடியும் சாப்பிடுறதுக்கு அந்த இது வர மாட்டேங்குது குறைஞ்சது ஒரு நாலு வாரம் அஞ்சாவரம் கழிச்சுதான் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும் சரிங்க மோஷன் ஃப்ரீயா போறீங்களா ஃபர்ஸ்ட் அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான் மேடம் சரி ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் டைம் தான் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் காலைக்கு போயிட்டாங்கன்னா அதோட சொல்லிங்க ஓகே இப்போ வந்து நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இல்லை மோஷன் வந்து நம்ம ஃப்ரீயாக போகலை அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட்டு செரிமானம் வந்து கரெக்டாக இருக்காது அது நமக்கு செரிமானம் கரெக்டாக இல்லை நமக்கு உடலில் வந்து அந்த கழிவுகள் வந்து தேங்கி இருக்கும்போது நமக்கு பசித்தன்மையும் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு முறை மூன்று முறை வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம போகணும் இப்போ நம்மளோட சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மும்மலம் அருநீர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சித்தர்கள் வந்து நமக்கு மும்மலம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு மூன்று முறை வந்து நம்ம மலத்தை வந்து வெளியேற்றணும் அதே மாதிரி வந்து நமக்கு அருநீர் அப்படிங்கிறது ஆறு முறை வந்து நம்ம யூரின் வந்து பாஸ் பண்ணோம் இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக நம்ம மோஷனும் வந்து யூரினும் வந்து நம்ம டெய்லி வந்து வெளியேற்றுறோம் அப்படின்னாவே நமக்கு செரிமான தொந்தரவுகள் எந்த விதமான நோய் நிலைகளும் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க டெய்லி நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கடுக்காய் தோல் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் அது வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு நைட்டு மட்டும் ஒரு த்ரீ கிராம் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு வந்து உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த வயிற்று பகுதிகளில் குடல் பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றும் மோஷனும் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு இந்த கடுக்காய் தோல் எடுத்து வந்து கொஞ்சம் நல்லா மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்கும் செரிமானமும் வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஒரு வேளை வந்து உணவு எடுக்காமல் அடுத்த வேலை வந்து லேட் லேட்டாக வந்து உணவு எடுக்கிறது இந்த மாதிரி வந்து உணவு எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இருக்குது ப்ராப்பராக நமக்கு பசி எடுக்கும்பொழுது வந்து உணவு எடுத்துக்கணும் நமக்கு பழமொழிகள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசித்த பின் புசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நமக்கு டைமிங்க்கு வந்து ஒரு சில பேர் வந்து பசியை எடுக்கலைனாலும் உணவு எடுத்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து செரிமானம் கரெக்டாக இருக்காது வயிறு உபுசம் இருக்கும் மோஷன் வந்து சரியாக போகமாட்டாங்க இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும் நல்லா பசி எடுத்ததுக்கப்புறம் நம்ம உணவு எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு ப்ராப்பராக வந்து டைஜஷன் நடந்து நமக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒருவேளை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து உணவு எடுத்துருவாங்க அந்த மாதிரி எடுக்கும் போது நமக்கு வந்து டைஜஷன் வந்து இருக்காது இப்போ வந்து ஒரு வயிறு வந்து நம்ம உணவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கால் வயிறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கணும் கால் வயிறு வந்து எம்டியாக வைக்கணும் இப்படி தான் நமக்கு ப்ராப்பராக வந்து டைஜஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நமக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான இப்போ இருக்கிற மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் அரை வேக்காடான உணவுகள் இந்த மாதிரி எடுக்கிறதையும் தவிர்த்துக்கோங்க அதிகமாக வந்து காய்கறிகள் வந்து நிறைய சேர்த்துக்கணும் ஆவியில் வேக வச்ச உணவுகள்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த டைஜஷன் வந்து நமக்கு ப்ராப் நடக்க ஆரம்பிக்கும் இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு கடுக்காய்த்தோல் இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்க இது கூட டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வீட்லயே ஈஸியா கிடைக்கக்கூடியது ஓமம் ஓமம் வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் கிராம் வந்து ஓமம் வந்து எடுத்துட்டு அது கூட வந்து இந்துப்பூ வந்து ஒரு ஐந்து கிராம் வந்து சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு டூ கிராம் வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மூன்று வேலையுமே இந்த ஓமம் இந்துப்பை சேர்ந்த பொடி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவும் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு பசித்தன்மையை வந்து தூண்டும் செரிமானம் வந்து கரெக்டாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனைலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு வந்து உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு டெய்லி நைட் வந்து ஒரு பொடி கொடுக்குறோம் அது வந்து எடுத்துக்கும் போது நமக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிட்டு நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம் டாக்சின்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வெளியே வெளியேறிட்டு நமக்கு ப்ராப்பராக வந்து செரிமானம் நடக்கும் நமக்கு பசித்தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள் இது கூட நம்மளோட மருத்துவமனை கூட போயிட்டு அந்த பொடி வாங்கி நீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் நமக்கு இந்த மாதிரி செரிமானக் கோளாறுகளை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஆறு மணியில் வந்து ஏற்பட்டு தான் நமக்கு அந்த அல்சர் தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து ஏற்படுறது இப்பயே நீங்கள் வந்து மருத்துவ முறைகள் எடுத்து நார்மல் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது தொடர்ந்து வரக்கூடிய அந்த மாதிரி அல்சர் தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து நம்ம வராமல் வந்து பார்த்துக்க முடியும் சார் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க பேசலாம் இது டாக்டர் ஆன் கால் ஹலோ ஓகே நீங்க நம்ம நிகழ்ச்சியில சைனஸ் சார்ந்த கேள்விகள் பத்தி பேசிட்டு இருக்கோம் சைனஸை பொறுத்த வரைக்கும் உணவு எந்த ஒரு முக்கிய பங்கு வகிக்குதோ அதே போல வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு தலை குளிக்கிறதே அவாய்ட் பண்ணுவாங்க லைட்டா தண்ணி பட்டாலே எனக்கு தும்பல் வர ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு கால்களில் தண்ணி போட்டாலும் சரி தலையில தண்ணி போட்டாலும் சரி இந்த பிரச்சனை இருக்கு மாத கணக்குல ஒன் மந்த் ஆச்சுன்னா ஹெட் பாத் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லக்கூடியவங்க கூட இருக்காங்க ஹெட் பாத் எடுத்துக்கிறது அவசியமா அவசியம் இல்லையா நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க நிச்சயம் வந்துட்டு எண்ணெய் குளியல் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பட் இது பார்த்து பயப்படுற ஒரு சிலரும் இருக்காங்க ஓகே கண்டிப்பாக வந்து இப்போது சைனஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை வந்து பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறையோ அந்த மாதிரி வந்து ஹேர் வாஷ் பண்ணுவாங்க அப்போது நம்ம வந்து உடலில் இந்த சைனஸ்க்கு மெயின் காரணம் இந்த பீனிசம் நீர்கோவை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைனசைட்டிஸ்க்கு மெயின் காரணம் அப்படிங்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் மூல சூடு உடலில் இருக்கக்கூடிய பித்தம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதை வந்து நம்ம சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தலைக்கு குளிக்கும்போது இப்போ நார்மலாக வந்து கலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே நான் வந்து தண்ணியில் கை வச்சாலே எனக்கு வந்து தும்மல் வந்துடுது நமக்கு வந்து மூக்குலேருந்து வந்து தண்ணி கூட்டுது இல்லை வந்து ஒரு ப்ரஷ் பண்ணுறேன் இல்லை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாலே நமக்கு வந்து இந்த தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு வந்து குளிக்காம ஒரு விதமான பயம் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஆனா வாரத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ வந்து நம்ம தலை குளியல் எடுத்துக்கும் தான் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டியில இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே நமக்கு தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு இலகி வெளியில் வர ஆரம்பிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக அதிகமாக அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து இன்னும் இருகள் தன்மையோடு இருக்கும்போது நமக்கு வெளிவராம தும்பலை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்கும் மூக்குலேருந்து அந்த மூக்கு உள்ள ஒரு விதமான அடைப்புகளை வந்து ஏற்படுத்தும் இதெல்லாமே அந்த கோழை வந்து நமக்கு உள்ளேயே வந்து கட்டி தேங்கியே இருக்கிறதுனாலதான் இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுது இப்போ வந்து உடல் உஷ்ணம் ஹீட் வந்து அதிகமாகும்பொழுது இன்னும் வந்து அந்த கோழைகள் வந்து நமக்கு உள்ளேயே வந்து தேக்கத்தை வந்து ஏற்படுத்தி நமக்கு தொந்தரவுகள் ஏற்படுத்தும் அதனால கண்டிப்பாக வந்து சைனசைட்டிஸ் பேஷன்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆஸ்துமா தொந்தரவுகள் நமக்கு இருக்குது நம்மளுடைய சுவாச பாதைகள் ஏற்படக்கூடிய இப்போ நார்மலாக ரெக்கரண்டாக நமக்கு காமன் கோல்டு இருந்துட்டு இருக்கிற கூடிய வரக்கூடிய அந்த பேஷன்ட்ஸாக இருக்கட்டும் நமக்கு கோழைகள் வந்து நமக்கு வெளிப்பிரயோகமாக நமக்கு வந்து சளிகள் வந்து ஏற்பட்டாலும் நமக்கு தலைபாரம் தலைவலி மூக்கிலேருந்து தண்ணி கொட்டுறது வாய் வழியாக நமக்கு வந்து சளிகள் வந்து வெளிப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட அதுக்கு மூல காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு உடல் உஷ்ணம்தான் அதை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து இப்போ நான் வந்து ஏதாவது ஜூசஸ் வந்து எடுத்துக்கிறேன் இல்லை உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு மோர் எடுத்துக்கிறேன் இல்லை இளநீர் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த கோழைகள் வந்து இன்னும் அதிகமாக வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி எடுத்துக்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த நோய்க்கான காரணம் வந்து நமக்கு குறையாம உள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து வெளியே வராமல் இன்னும் வந்து கோழைகள் வந்து சேர ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம வாரத்திற்கு ஒரு முறை வந்து நம்ம ஆயில் பார்த்து எடுத்து நார்மலாக வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு தேங்கி இருக்கிறது ஈஸியா நமக்கு வந்து வெளியில வர ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம சித மருத்துவ முறைகள் எடுத்துக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அந்த சைனசைட்டிஸ்க்கு எந்த மாதிரி வந்து மருத்துவ முறைகள் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய தும்மலை வந்து குறைக்கிறதுக்கோ இல்லை நமக்கு அந்த மூக்கு அடைப்புகளை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் எடுத்துக்கிற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் கொடுக்கக்கூடாது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து வெளியேற்றணும் அதை வந்து முழுமையாக வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படி தான் நமக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும்னு சொல்றோம் அப்போ வீட்டிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம வந்து ஆயில் பாத் வந்து எடுத்துக்க சொல்லணும் அதனால சைனசைட்டிஸ் பேஷன்ட்ஸா இருக்கட்டும் இல்லை ஆஸ்துமா தொந்தரவுகள் இப்போ நார்மலாக சளி தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத்தும் எடுக்கணும் அது கூட வந்து நார்மலாக வந்து ஹேர் வாஷிங் பண்ணிக்கணும் நம்மளுடைய இப்போ குளியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே நம் இதுக்கு முன்னாடி நம்ம பாரம்பரியமா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளியல் அப்படிங்கும்பொழுதே நம்மளுடைய உச்சம் தலையிலேருந்து உள்ளம் பாதம் வரலையும் வந்து எடுத்துக்கிறது தான் வந்து குளியல் அப்படின்னு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இப்போ இன்றைய காலக்கட்டத்தில் நம்ம தனியாக வந்து கழுத்தோடு வந்து உடலுக்கு மட்டும் தனியாக குளிக்கிறது தலையாக தனியாக வந்து ஹேருக்கு தனியாக வந்து வாஷ் பண்ணுறது அது ஒரு நாட்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து மாறி இருக்கும் ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளியல் அப்படின்னாவே நமக்கு உச்சம் தலையிலேருந்து உள்ளம் பால் தான் வரைய நம்ம வந்து வாஷ் பண்ணுறது தான் வந்து குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வந்து நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே வந்து இப்போ வந்து குளிக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு வெளியிலேருந்து இப்போ வந்து இப்போ வந்து ஸ்வெட் ஆகுது இன் நமக்கு வந்து கழிவுகள் வந்து ஸ்கின்னில் இருக்குது அதை வந்து வெளியேற்றுறதுக்கும் நம்ம குளிக்கிறோம் ஆனால் இப்போ நமக்கு வந்து ஒரு நாள் முழுவதுமே வந்து பார்த்தீங்க காலையிலேருந்து நமக்கு நைட் வரலையும் நம்ம எடுக்க நம்ம செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்தும் சரி நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை பொறுத்தும் சரி நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து அதிகமாகும் நைட்டு வந்து நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்காக தான் இப்போ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சித்த மருத்துவத்திலையாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மார்னிங் டைம்ல வந்து தூங்கி எழுந்திரிச்சிடணும் நமக்கு சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த ஃபோர் டூ ஃபைவ் அந்த டைம்ஸ்ல வந்து எந்திரிச்சிட்டு நம்ம வந்து குளியல் வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் எடுக்கும் பொழுது நமக்கு அந்த தலையிலேருந்து நம்ம உடல் முழுவதும் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து வாஷ் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குளியல் அப்படிங்கிற அந்த விஷயம் எடுத்துக்கும் பொழுது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ரொம்ப ஹீட்டில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லை வந்து ரொம்ப நாள் வந்து ரொம்ப நேரம் வந்து சிட்டிங்லேயே வந்து இருக்கும்பொழுதும் நமக்கு உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான வேலைகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து நமக்கு அதிகமாக வந்து நமக்கு இருக்குது அதை தொடர்ந்து நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகளும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ வந்து ரொம்ப வந்து வருத்தது பொறிச்சது இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி உணவு முறைகள்னாலையும் நம்ம செய்யக்கூடிய வேலைகள்னாலையும் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாகுது அதே மாதிரி ப்ராப்பராக ஒரு விதமான தூக்கம் வந்து நமக்கு இல்லை ரொம்ப லேட்டாக வந்து தூங்குகிறோம் இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஷிஃப்ட் பேசிக்ஸில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் இப்போ வந்து ஒரு டூ டேஸ் வந்து நார்மல் ஜென்ரல் ஷிஃப்ட் போவாங்க ஒரு டூ டேஸ் வந்து நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி வந்து நமக்கு மாறி மாறி நடக்கும்போது நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளுடைய லைஃப் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களினாலேயும் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து நமக்கு அதிகமாகும் அதை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மாதிரி நம்ம டெய்லி வந்து நம்ம குளியல் அப்படின்னாவே நம்ம ஃபுல்லாகவே வந்து ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படி இல்லை நமக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து இருக்குது நமக்கு சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நம்ம வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை இரண்டு முறையோ கண்டிப்பாக வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம் நமக்கு உட தலையிலேருந்து நம்ம வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்படி வந்து நம்ம உடலில் வந்து நம்ம உஷ்ணம் வந்து அதிகமாகாமல் நம்ம வேலையினாலையும் நம்ம உணவுப் பொருட்கள் எடுக்கிறதுனாலையும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னாலையும் நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமானாலும் கூட நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஹேர் வாஷோ ஆயில் பாத்தோ எடுத்துக்கும்போது நமக்கு அந்த உஷ்ணத்தை வந்து சமநிலைப்படுத்தும்பொழுது நமக்கு இந்த மாதிரி சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் நமக்கு சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து ரெக்கரண்ட்டாக நமக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது இதெல்லாமே வந்து நமக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் சைனஸ் பேஷண்ட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறது குறைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணலாம் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நிறைய மூலிகை மருந்துகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது இப்போ வந்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு இப்போ டெய்லி நம்ம ஜென்ரலாக நம்மளுடைய பாட்டிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது இப்போ நல்லெண்ணெய் வந்து எடுத்துப்பாங்க அதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கு மிளகு ஜீரகம் ஓமம் பூண்டு இதெல்லாம் போட்டு காய்ச்சி நம்மளுடைய உச்சம் தொப்புள் பகுதி உள்ளங்கை உள்ளங்காயிங்களாம் அப்ளை பண்ணி நமக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணுவாங்க இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம குழந்தைகள் இருந்து பெரியவங்க ஒரு அது ஃபாலோ பண்ணுற கிடையாது ஆனால் நம்மளோட சித்த மருத்துவத்தில் நமக்கு உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு சில தைல வகைகளும் வந்து நமக்கு வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அசைத்தைலம் அது வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து சுக்கு தைலம் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஆயில் பாத் எடுக்கும்போது இந்த சைனஸ் தொந்தர்கள் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆகாம இருக்கும் இப்போ சுக்கு தைலம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துகிட்டு சுக்கு வந்து நமக்கு வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டாக தட்டி அந்த ஆயிலில் போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வடிகட்டி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம அந்த சைனஸ் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க இல்லை ஆஸ்துமா தொந்தரவுகள் ஏற்பட்டு இருக்கிறவங்க இல்லைன்னா நமக்கு ரெக்கரண்டாக காமன் கோல்டு ரிப்பீட்டடாக நமக்கு இருக்குது அப்படிங்கிற பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தைலம் வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம வீக்லி வான்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வந்தாலும் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பாசை தைலம் அப்படிங்கும்பொழுது நமக்கு அந்த ஜீரகம் தான் வந்து நம்ம ஆசை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நல்லெண்ணெயில் வந்து சீரகம் போட்டு பாயில் பண்ணி அந்த ஆயில் எடுத்து வச்சுட்டு நம்ம அதை வச்சு வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம் ஆயில் பாத் வந்து எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னாலும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் இதெல்லாமே வந்து நமக்கு வெளியில வர ஆரம்பிக்கும் சளி தொந்தர்களுக்கு ஏற்பட ஏற்படுத்தக்கூடிய அந்த மூல காரணமான உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்தமும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணலாம் பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒரு சில உணவு முறைகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் ஜென்ரலாக வீட்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது புதினா கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது அதிகமாக உணவில் நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தத்தை வந்து ஈஸியாக வந்து இந்த தணிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் உணவு முறைகளாக இருக்கட்டும் நம்ம இல்லை நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் பித்தத்தை சமநிலைப்படுத்துகிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாகாமல் இருக்கும் ஓகே மேம் இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சுங்க நன்றி தேங்க்யூ நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு திறச்சுட்டு இருப்பீங்க இதே போல் நாளைக்கு ஒரு டாக்டர் உங்களுக்கு சந்திக்கிறேன் அண்ட்லான்னு கேட்டுக்காட்டில் யூ ஆல்